எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கறி பாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி காயின் ஊத்தப்பமும் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக டிஃபன் சாம்பாரும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஊத்தப்பம் மேலே இந்த மாதிரி சாம்பார் விட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு தேங்காய் சட்னி தட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் கீறி போட்டுருங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி, ஒரு கேரட்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பாசிப்பருப்பை ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு கப்பு பாசிப்பருப்பு சேர்த்தா 5 மடங்கு தண்ணி விடணும். இப்போ நம்ம அரை கப்பு பாசிப்பருப்புனால 2.5 கப்பு தண்ணி மொத்தம். இதை விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. இப்போது விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாம்பார் ரெடி. இப்போது தோசை தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மாவை விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய்யை அது மேலே ஒவ்வொரு ட்ராப்பாக விடுங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அதையும் வேக விடுங்க. இப்போது காயின் ஊத்தப்பமும் ரெடி ஆகிடுச்சு.